ஹலோ ஹலோ. நான் கொஞ்சம் நல்லா வெயிட் ஆவீங்க. ஆமாண்ணே, ரெண்டு கிலோ கள்ள தூக்கி வைங்க, அதில் அதை நடுவர் தலையில் வைங்க. ஆமாம், கூடிய சீக்கிரம் வச்சிருவாங்க. முத்து கடல் பதித்து மூன்று நெறி வளர்த்து கற்றுக்களை மிகுந்த தாயகமே, கச்சன் கரை மீது கரங்களில் விளையாடும் காவலன் தென் பாண்டி வையகமே, நதியில் விளையாடி உன் மடியில் தவிழ்ந்த தமிழ்த்தாயின் தலைமகன் கூத்தன் இருந்தான், குரலரசன் அங்கிருந்தான், வார்த்தை தமிழுக்கு வழங்கிய கம்பர் இருந்தார், வயதான குரல் பாட்டி அவ்வை இருந்தார், அரசியலும் குதூகலமாய்ப்படச்சூழ நாடறிந்த புகழிந்து எங்கிருந்தான், நக்கிர நன்னாக நவச்சலை உன்சாத்தா நோகூர் மாசாத்தி சிலம்படத்தக்க பொன் காவலர்கள் மூர்மி காத்திருந்த வாழவர் காவல நான் நம்பி பாட்டெடுத்து நம்பி துணை பெரு துணை பேர் 32 பேர் வருது. அத்துணை வீரும் மொத்தமாய் சேர்த்து யாப்பிலா பாடலினும் யார் தரும் கவிதையினும் மாப்பலா போல் மடியில் வாங்கி காப்பிலார் தமனஞ்சல் காலமெல்லாம் வீற்றிருக்கும் மூப்பிலா முத்தமிழுக்கு நண்பார்ந்த பாப்பா. பேசுனது எப்படி தெரியுமா இருக்கு? கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்ட்ல வியாபாரம் பண்ற மாதிரி இருக்கியா? அழகா பேசுது, பேசுது பாருங்க. தப்பா வச்சுட்டு வியாபாரம் பண்ணுவா பாத்திருக்கீங்க சார்? வல்லார லீகம் சார், இங்க கம்பெனி விளம்பரத்துக்கு விற்கிற சார், சின்ன பிள்ளைக்கு பின்னாடி போக பெரிய பிடிச்ச பின்னாடி பாக்கு. நம்ம கிராமத்துல பருக கால கத்தல பருக பாக்கா கட்டல வரப்பு கட்டலி கிளட்டு கட்டியில முக்கிட்டு முடிக்கிட்டு அல்ல வரல முருக வரல பாருங்க சார். இங்க வல்லார லீகத்துடைய ஒரு உருண்டை சாப்பிட்டு பாருங்க சார், சும்மா 5:30 அலாரம் வச்ச மாதிரி தட்டி எழுப்பும் பாருங்க சார். அல்ல பொழப்பு பட்டிமன்றம்லாம் உங்களுக்கு ஏகப்பட்ட பிசினஸ் வச்சிருக்கீங்க போல இருக்கு. இன்னொரு பிசினஸ் ஒன்று வச்சிருக்கேன். என்ன நடக்குது? எத்தனை மணிக்கு பட்டிமன்றம் முடிஞ்சு போனாலும் என் பொண்டாட்டி கதவை திறக்க மாட்டா. அவ கதவை திறக்கறதுக்கு நான் ஒரு பிசினஸ் வச்சிருக்கேன். என்னது? அந்த பூட்டி இருக்கும் பாருங்க கதவு, அதுல சாய் போடுற ஓட்டை இருக்கும் பாருங்க, அதுல போய் வாயை வச்சுக்கிருவேன். வச்சுக்கிட்டு ஆத்தாடி சாம கொடங்கில வந்திருக்கானு எந்திரிச்சு உட்காருவா. எஸ்கியூஸ் மீ பொண்டாட்டின்னு வீட்டுக்குள்ள போயிருவேன். என் புலப்ப பாத்தியா? பாவம், நடுவருக்கு உடம்பு முடியாதுல போல இருக்கு. ஆமா, முடியாத மாத்திரம் வாங்கி கொடுத்தா பேசுமா. தமிழன் என்று சொல்லடா, தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று நிரூபித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய கோடான கோடி வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னம்மா சொன்ன? தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. இது யார் சொன்னது? நாமக்கல் கவிஞர் ராமலிங்க பிள்ளை சொன்னது. எப்ப சொன்னாரு? உயிரோட இருக்கும்போது சொன்னாரு. அப்ப சொல்லிருப்பாரு. ஆமா, இப்ப சொல்லிருந்தா என்ன சொல்லிருப்பாரு? எப்படி சொல்லிருப்பாரு? அத கிழிச்சு போட்டுவிட்டு தமிழன் என்று சொல்லடா, தள்ளாடாமல் நில்லடான்னுப்பாரு. நிலைமை மாறிடுச்சு, காலம் மாறி போச்சுங்க. ரேஷனுக்கு போன பருப்பகான, கோயிலுக்கு போன செருப்பகான, ஹாஸ்பிடலுக்கு போன உறுப்பகான, பல சாமியார் போன கற்பகானங்க. அங்கேதான் காணாம தெரியுதுல, போய் புள்ள குடி சாமி புள்ள குடி சாமின்னு கொடுத்து விட்டான்னா அப்புறம் எப்ப யார் போறது? எதுக்கு நீ போற? ஏதாவது ஒரு மாற்றம் வரும்னு பார்த்தா இந்த மாதிரி ஆயிடுதுங்க. அசந்த வரத்தஞ்சிங்க. சில ஊர்ல எல்லாம் உப்புக்கு தாங்க பேசுவோம். ஆகா, சில ஊர்ல உப்புக்காக பேசுவோம். ஆகா, ஆனா நட்புக்காக ஒரு பட்டிமன்றம் பேச வந்திருக்கனா அது இடையர்பாளையம் ரசிகர்களுக்காக மட்டும் தான் நடுவர். ஆகா ஆகா, காசு கன்ஃபார்ம். நான் எங்க பாண்டிச்சேர்ல இருந்து வந்திருக்கேன், காசு வாங்கிட்டு போதே. சத்தியமா காசு வேணாம் நடுவர்களே, நான் என்ன காசுக்காகவா பட்டிமன்றம் பேச வந்திருக்கேன்? ஆகா, இதையே தொடர்ந்து ஃபாலோ பண்ணுமா, டீம் உருப்பிடும். அப்படியே நான் வேணாம்னு சொன்னாலும் நீங்க என்ன தராதையா விட்டுருவீங்க? அப்படியே கொடுத்தாலும் வாங்குற மாதிரியா வளர்ந்துருக்கேன். அதெல்லாம் பேசுற 12,500 கவர்ல கரெக்டா கொடுக்குற நடுவர். கண்டிப்பா இன்னைக்கு கொடுப்போம். எது அந்த பிளாட்டை வித்து விட்டு கொடுக்க சொல்லியோ உனக்கு 85,000? நல்ல ஆளு சேர்ந்திருக்கா, சொத்து எழுதி வாங்கறதுன்னு வந்துருக்குதுடா. இல்லங்க, எனக்கும் நிஷாக்காவுக்குமே சத்தியமா வேணாம் நடுவர்களே, எங்க ரெண்டு பேருக்குமே வேணாம் அன்னைக்கு. அப்படியா? ஆனா இன்னைக்கு நம்ம லாட்ஜ்ல இருந்து இங்க ரூம் இங்க வந்தல பட்டிமன்றத்துக்கு. ஆமா, அங்க வரும்போது அங்க ஒரு முக்கு காட்டணும் பாருங்களேன். ஆமா, ஒரு இடம் காட்டுனியா? ஒரு 1.5 ஏக்கர் கிரவுண்ட் ரவுண்டா. ஆமா, அந்த இடத்தை மட்டும் இந்த ஊர்க்காரங்களை என் பேர்லயும் நிஷாக்கா பேர்லயும். அது சுடுகாடு ஸ்ரீதேவி, நீ என்ன புனத்தை புதை சின்ன வாடகைக்கா விட போற, சுடுகாட்ட போய் கேக்குற? ஆத்தாடி அப்படியே நடக்கும். அங்க வெள்ள வெட்டி வெள்ள சட்டலாம் தெரிஞ்சுச்சுங்க. போலீஸ்க்கு பயந்து உட்காந்து தண்ணி அடிச்சுட்டு இருந்தாங்க. லைட் வர எரிஞ்சது நடுவர். கப்பு கவுந்தர கூட லைட் அடிச்சாங்க. ஆத்தாடி அம்பட்டு குரூப் ஆனீங்க, இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறதே, மத்தபடி எனக்கு வேற எதுவும் தெரியாது. எங்க வந்தாங்களா? மஞ்சுதாரம் சார், ஜென்டில்மேன், ராயல் என்ஃபீல்ட் மாதிரி ராயல் அக்கார்டு. அப்படின்னா இனி 1848ல இருந்து எனக்கு தெரியும். 1848னா 1848 சட்டங்களா? சரக்குக்கு பேர் வச்சா மத்தியில 1848. ஏன் தெரியுமா வச்சான்? 18 வயசுல அடிக்க ஆரம்பிச்சான்னா 48 வயசுல முடிஞ்சிருவான். அதனாலதான் 1848 வச்சிருக்கான். மஞ்சுநாதன் சார் வந்தாங்களாங்க. ஆமா, உங்களை பத்தி வர்ணிச்சு ஒரு கட்டிங் வரிகள், ஒரு குவார்டர் வரிகள், ஒரு ஆஃப் வரிகள், ஒரு ஃபுல் வரிகள் வர்ணிச்சாங்களாங்க. நீ பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கேங்கிறது எல்லாருக்குமே தெரியுமா? இதை நீ நிரூபிக்க வேண்டியதில்லை. எங்க சும்மா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரின்னு சொல்லாதீங்க. பாண்டிச்சேரிக்கு தமிழ்நாட்டுக்கு என்ன நடுவுல பெருசா வித்தியாசம்? 280 கிலோமீட்டர் வித்தியாசம். இல்லைங்க, 33 ரூபா தான் வித்தியாசம். அட குடியாரப்பா, கரெக்டா சொல்லுறா கணக்கு. எப்படி தேன் கணக்கு சொல்லுது கொள்ள? வந்ததுல இந்த நடுவர் அவர்களே, நடுவர் நடுவுல நம்ம நடுத்தரில் எங்க இருக்கிறீங்க? இன்னைக்கு நடுத்தருலான்னு இருக்கேன் தான். ஆனா பாண்டிச்சேரில இருந்து வந்திருந்தாலும் நான் எதுக்கு தெரியுங்களா வந்திருக்கிறேன்? உங்க அழக வர்ணிக்கத்தான். ஐயோ, எங்கடா கர்ச்சிப்பு? ஏனா ஒரு அழக வர்ணிக்கணும்னா, ஒரு அழக வர்ணிக்கணும்னா அது இன்னொரு அழகால தானங்க முடியும். வாயா வாயா வாயா, எங்க இப்படித்தான் தினம் தூக்கு மாட்ட போற, திரும்பி வந்துடுற, உட்காரு மரியாதையா.
உங்களை பத்தி வர்ணிக்கிறேங்க. வர்ணிமா நீங்க என்ன பாருங்களா நடுவர்களே. என்னமா என்ன பாருங்களா சொல்றேன். நான் அடுத்த மொண்டாட்டி எல்லாம் பாக்குறது இல்லம்மா. சும்மா பாருங்க வேற வழி. சைடா என்ன பாக்குறேன் பாருங்க. உங்களை வர்ணிக்கவா. வர்ணிமா கார்குழல் கண்ணனே, கார்குழல் கண்ணனே, இப்பட்டிமன்றத்தின் மன்னனே, மகாராஜா, அழகான பெண்களுக்கெல்லாம் அண்ணனே. இதுக்கு நீ சொல்லாமலே இருந்திருக்கலாம். தியாகராச பாகவதர் கச்சேரியில பாடுவாங்க, அந்த சுதி படித்தான் பாடுவாங்க. நீங்க பொட்டு வச்ச என்னுடைய சொந்த செலவுல உங்க மூணு பேருக்கு நான் டைவர்ஸ் வாங்கி தரங்க. டேய் உட்காரா. டேய் அண்ணே நீ உட்காருனே. அவன் டைவர்ஸ்னா இன்னொரு கல்யாணம் நினைச்சிட்டு போறான், பிரிச்சு விடுறது. எதுக்கு கூப்பிட்டாலும் கிளம்பிடுறாமா. அப்படி பையன் பஸ்டாண்டா போறாமா, வீட்டுக்கு மட்டும் போக மாட்டான். அதெல்லாம் முடியாது. நல்ல மனுஷங்க மஞ்சுநாதன் அப்படிலாம் சொல்லாதீங்க. நானால எத்தனை பிரச்சனை வந்தாலும் டைவர்ஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா என்ன இன்னைக்கு மாடு சும்மாடு இருந்தாலும் சரி கண்ணோடு இருந்தாலும் சரி ஓட்டிட்டு போற காலுக்கு ரெடியா இருக்கிறான். போ கல்யாணம் ஆகாத போலிக்கு நாலு சாதகம் வந்தா டைவர்ஸ் ஆன போலிக்கு 12 சாதகம் வருது. நான் 50 பவுன் போடுறேன், 100 பவுன் போடுறேன், அவன் போயிடும் போட்டாட்டி கட்டி நானுக்கு போட்டு நம்மளுக்கு இருக்கு. இவருக்கு பஸ் ஸ்டாண்டு உட்காரு. பட்டிமன்றம் பட்டிமன்றமா போவோம். ஒரு 30 வயசு ஆனவனே நடுவர்களே, 30 வயசு ஆனவனே எல்லா ஆண்களும் ஒரு ஜாதகத்தை கையில எடுத்துட்டு உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, உங்க வீட்டுல பொண்ணு இருக்கா, சவப்பா இருக்கா, கவர்மெண்ட் வேலையில இருக்கா, எதுக்கு கேக்குறீங்க? கல்யாணமே வேணாலும் குத்தாலத்துல குத்த வச்சு உட்கார வேண்டியதாங்க. மட்டும் போச்சு சொல்லாத, குரங்கு நிறைய கிடக்கு, நாய் கிடக்கு. என்னங்க பேச என்ன சொல்றாங்க அம்மா, என்ன சொல்றாங்க? 19 வயசு 21 வயசு ஆனவனே போட்டோ எடுத்துக்கிட்டு ஜாதகம் எடுத்துக்கிட்டு ஓ வீட்டுல பொண்ணு இருக்கா, ஓ வீட்டுல பொண்ணு இருக்கா, ஓ வீட்டுல பொண்ணு இருக்கான்னு கேக்குறேன். கிரியம்மா நாங்க தான் வீடு வீடா வந்து பொண்ணு கேக்குறோம்ல, உனக்கு வேணாம்னா நீ வீட்டுல உட்காந்துருக்கா. நீ ஏன் சன்னல திறந்துக்கிட்டு மாப்பிள்ள நல்லா இருக்கானான்னு எட்டி பார்த்து எங்களை தெருவில் இழுத்து விட்டு போற? அதெல்லாம் மாத்திட்டாங்க வேணா வரமே உங்களை பாக்குறதுக்கு. இன்னுமே பொண்ணு பார்க்க நீங்க வர்றேங்கிற மாப்பிள்ள பாக்க உள்ளதே அழிஞ்சு போச்சு. நீங்க வந்து சீரழிஞ்சு போயிடும். ஏங்க கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன பேரு நடுவர்? என்ன பேரு? என்ன பேரு? ஊதாரு, நாதாரு, தண்டச்சோறு, தடி மாடுதாங்க பேரு. கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லா ஆண்களுக்கு என்ன பேரு? என்ன பேரு? குடும்ப தலைவர்.
பொறுப்பானவர், கணவர், புருஷர், இத்தனை இரு எங்க இருந்து வந்தது? அவருக்கு இன்னொரு பேர் இருக்கு தெரியுமா? என்னது? பேமுளி மேன். பேசவே மாட்டோம் நாங்க. ஆனா நாங்க வலது காலை எடுத்து வச்சு வந்ததுக்கு அப்புறம் தாங்க ஆண்களுடைய வாழ்க்கை இயேசுநாதருக்கு பின்னாடி ஏற்படுற ஒளிவட்ட மாதிரி வாழ்க்கை பிரகாசமா இருக்கணும். சில வாழ்க்கை பீஸ் போயிருதே அம்மா, கனெக்ஷன் சரியில்லைன்னு அர்த்தம். ஓஹோ, கரெக்ட்மா, பயரிங்கிதான் மாத்தம். என்ன நடவர்களே, நாங்க குத்து வழக்க ஏத்துனாதாங்க உங்க அம்சமே சரியா இருக்கும். குத்து வழக்க ஏத்துனாத்த உங்க குடும்ப அம்சமே கிடைக்கும் தெரியுமா? குத்துறவளுக்கு அணைச்சாத்தான் வம்சமே உருவாகும். நீ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஏங்க, நான் உன்னே ஒன்று சொல்ல வந்த ஊருக்காரங்களுக்கு, அவரவர் மனைவி அவரவர் தாயாக பார்க்க வேண்டும் தெரியுமா? ஆகா, அருமையான பாயிண்ட் சொல்லியிருக்கு இந்த அம்மா. அவரவர் மனைவியை அவரவர் தாயாக்க பார்க்க வேண்டும். என்னங்க நான் சொல்றது, அப்படியே பின்னால வாங்கி பேசுங்க. நடுவர்களே சொல்லுங்க, அவரவர் மனைவி அவரவர் தாயாக பார்க்க வேண்டும். அவரவர் மனைவியை அவரவர் தாயாக்க பார்க்க வேண்டும். இக்கு வராதுங்க. அவரவர் மனைவி அவரவர் தாயாக பார்க்க வேண்டும். அதத்தான் நாங்களும் செய்யறோம், தாயாக்க பார்க்க வேண்டும். இல்லனா ஊர்ல திட்டு வாங்க. வாய பாரு, குக்கர் மாதிரி இருக்குது. இடையில விசில் அடிக்கும் பாக்குறியா? என்னங்க பேச்சு பேசுறீங்க? கல்யாண ஆனதுக்கு அப்புறம் மகிழ்ச்சி வரும் தெரியுமா? நாங்க வரணுங்க. மனைவின்னு ஒருத்தி வந்ததுக்கு அப்புறம் தாங்க வாழ்க்கை சந்தோஷமாவே இருக்கும் தெரியுமா? அப்படியா? நீங்க காதலிச்சிருக்கீங்களா? ஏம்மா, நான் ஒன்று சந்தேகம் கேக்குறேன், காதலிக்கிறது தப்பாம்மா? காதலிக்கிறது போய் யாராவது தப்புன்னு சொல்வாங்களா? தப்பு கிடையாது. இல்லம்மா, அதுக்கு போய் எங்க ஊர்ல அடிக்க வராங்கம்மா. யாரு? அவ புருஷன் தான். நான் நல்ல காதலை பத்தி சொல்றேன். நானும் காதலிச்சம்மா, காலேஜ் படிக்கும் போது காதலிச்சம்மா. அது என் வேயாலதாம்மா கெட்டு போச்சு. ஏம்ட்டு வேயுதாம்மா? காலேஜ் படிக்கும் போது என்கிட்ட ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு நோசா பூவை கொண்டு வந்து கொடுத்து, அதான் அதான், எஸ்கியூஸ் மீ மகாராஜா, உங்களை நான் 3 மாசமா காதலிக்கிறேன்னு சொன்னிச்சு. என் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது. என்னை காதலிக்கும் போதே 3 மாசமானு கேட்டேன். அதோட மண்ணை வாரி தூத்திட்டு போயிட்டான். என் காதலும் போச்சு, என் வாழ்க்கையும் அழிஞ்சே போச்சு. இப்படி எங்க காதல் பண்றது? காதல்னா என்ன நான் சொல்லுவேன், அந்த வார்த்தையை நீங்க திரும்ப சொல்லும் போது காதல் வராத உங்களுக்கே காதல் வரும். எனக்கு காதல் வரல. நீ யாரா மாப்பிள்ள சொன்னது? ஏய், அது வசந்தி இல்லடா, வதந்தி. நீ ஒரு வசந்திய கிளப்பி விட்டு போயிடாதப்பா சாமி. இப்ப காதல் நான் சொல்லி தரவா? நடுவர்களே, சொல்லி தந்தா எனக்கு வருமாமா? ஏங்க வரும் நடுவர்களே? இல்ல இல்ல, ஏமா சுகர் வந்தாலும் வருமாமா? சுகருக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லங்க. அப்படியா? அப்ப சொல்லித்தாமா. மரியாதையா இருக்கட்டும் நரசு பாத்துக்கிறோம், நீங்க பொங்க வீட்டுக்குட்டாரு. கிளம்புனே எங்க ஊருக்கு பசு கிடையாது. அந்த நேரம் காலையில முத பசு 5 மணிக்கு போகும்னு ஆஸ்பத்திரி வெளியில ஒரு டெச்சர் போட்டிருந்தாங்க. அதுல படுத்தவன் அசந்து தூங்கிட்டம்மா. இங்க ஆபரேஷனுக்கு வந்தாலக்கம் நினைச்சு உள்ள கொண்டு போய் எல்லாத்தையும் முடிச்சு விட்டு காலையில 5 குள்ள அரிசியும் 1300 ரூபா காசும் கொடுத்தாங்க. அப்புறம் தான் எனக்கு வேற ஆபரேஷன் பண்ணி விட்டாங்க. இதுல ஒருத்தர் ஏஜென்ட் கமிஷன் 200 ரூபா வாங்கியிருக்காமா. நான் தான் கூட்டியாந்தேன் சொல்லி. ஓ, வேலைய பாரு டாக்டர். குடும்ப கட்டுப்பாடு ஆபரேஷனா சார்? இப்ப கேட்டா அளப்பு என்னடா இப்படி பண்ணி விட்டீங்கன்னு கேட்டேன். இது கம்ப்யூட்டர் தையல் சார், ஓங்கி பேசாதீங்க, வீங்கி போயிருந்து சொல்லியிருக்காங்க. அதனால நான் அடி வயிற்றுல இருந்து சொல்ல முடியாது சார். அப்ப ரொம்ப பொறுமையா சொல்லி தரேங்க. அடி வயிற்றுல இருந்து அங்கிருந்து சொல்ல முடியாது. கொஞ்சம் மேல தையல் பக்கத்துல இருக்கு. அப்பதான் இதயபூர்வமா, இதயபூர்வமா லவ் ஃபீலிங்ஸோட, லவ் ஃபீலிங்ஸோட ஹஸ்கி வாய்ஸ்ல பிசிக்கி தலைவலிக்கு வேற ஏதாவது சொல்லு. ரொமான்டிக் லுக்கோட பெப்பி ஃபீலோட, உங்க மனைவியை நினைச்சு மரியாதை கட்டுறேன்.
நைட்டு பத்தரைக்கு அவளை நினைச்சா காதல் வரா, அன்மார்த்தம் வர்றாது போ. ஏங்க அப்போ உங்க குழந்தையா வேற யாராவது நினைச்சுக்கிறவா? உங்க மனைவி ஒரு நாளா நினைச்சு பாருங்க. உங்க வேலையை பாருங்க, அவளை பத்தி எங்களுக்கு தெரியும். சொல்றா லெக்க மட்டேஜ் சொல்றா, இங்க பார்க்க முடியாது, இவனை நம்ப முடியாது. இது என் தங்கச்சி, அங்கிட்டு திரும்பு ஜனினே. யார நினைக்கலாம்? அவளை அங்கே நினைக்கிற சரிமா, அது மூணு நாலு பேர் இருக்கு, யாரும் நினைக்கிறேன்னு தெரியல. அங்க பார்த்து பேசுமா, நான் சொல்லித்தரேன். இருமா, நான் நினைக்கணும்ல ஆளு பாரு, எவ்வளவு பெரிய ஸ்பீ லைட்டு போட்டுருக்காங்க பாத்தியா, நினைச்சுக்கிட்டேன். இப்ப சொல்லித்தரவாங்க, நீ இப்ப சொல்லித்தா வரும் பாரு. டகபா டபான் இப்ப சொல்லித்தரங்க, கொஞ்சோண்டு எக்கோவீங்கண்ணா. ஆமாண்ணே, காதல் சொல்லி தர போறேன், நடுவருக்கு காதல் சொல்லி தர போறேன், காதல் சொல்லி. ஆமா, நான் ஜெயிலுக்கு போறேன், ஜெயிலுக்கு போறேன், ஜெயிலுக்கு போறேன், திரும்பி வரவே மாட்டேன். திரும்ப வந்துடலாம் நடுவடி, சொல்லி தரங்க. என் வாய பாருங்க, காதல் சொல்லி தரேன். யாரா சைக்கிள்ல வாழ்த்தி இப்ப பிடிங்கி விட்டது? நல்லா சொல்லித்தாமா. இது என்ன வெள்ளல் ஒரு பாலத்துக்கு கீழே உட்காந்து சொல்ற மாதிரி இருக்கு, நல்லா சொல்லு. இப்போ கரெக்டா சொல்லி தரேன். ஆமா, உள்ள உட்காந்து வர்றான். வேண்டாம், ஆரம்பிக்கலே தரத்தரமா வர்றாங்களாப்பா. நீ பயமுறுத்தி விட்டுட்டு திரைப்படுத்திக்கன்னு சொல்லு. சூடா காப்பியை ஊத்தி விட்டு நான் படுற பாடு எனக்கு தான் தெரியும். வாழ விட மாட்டாங்க, வாழ விடவே மாட்டாங்க. போருக்கு போறா, வழி அனுப்பி வைக்கிறா. காதல் தம்பி, என்ன வந்துச்சுன்னு விவரமா சொல்லு. உக்காரு, காதல் வந்த வரணும்னாச்சுங்களே, அதுக்கு கூட ஒரு பொண்ணு வரணுங்க. ஆஹா, ஒரு பொண்ணு வந்தாதான் ஆண்களுடைய மனசுல கூட ஒரு பிரகாசம் ஏற்படுத்த தெரியுமா? அந்த காதல் எப்படி தெரியுமா இருக்கணும்? எப்படி இருக்கணும்? கண்ணிமைக்காமல் பார்ப்பதல்ல காதல், கண்ணிமைக்காமல் பார்ப்பதல்ல காதல், கண்ணிமை போல் பார்ப்பதுதான் புனிதமான காதல். நடுவர்களே, மூணு முடிச்சு போட்டு வந்ததுக்கு அப்புறம் வாழ்க்கை விடுதலமா இருக்கும். சாந்து புட்டிதுக்கு ஏ சாமி கலைப்பதற்கு, மூணு முடிச்சதுக்கு ஓ முடிச்ச அவப்பதற்கு, அடி கூட்டி கழிச்சா கணக்கெதுக்கு, ரெண்டு தூணே சேர வழக்கெதுக்கு, இந்த தீனுண்ட வந்துக்கு தெரியதுக்கு. மூணு முடிச்சு போட்டதுக்கு அப்புறம் பெண்களுக்கு இவ்வளவு ஆனந்தமா இருக்கு பாருங்க. ஆனா நான் என் மனைவி நினைச்சு ஒரு பாட்டு பாட போறோமா? பழனி என்ன, அவர் நம்ம மனைவி நினைச்சு இந்த பாட்டு தான் பாடுவாரு. மஞ்சுநாதன் அவர் தான் பாடுவாரு. இங்க இருக்க எல்லா ஆண்களும் அவங்க மனைவியை நினைச்சு பாடக்கூடிய ஒரு பாட்டு பாடவா? தமிழகத்திலே ஒரே ஒரு பாட்டு தான் இருக்கு, அவங்கவுங்க அவங்க மனைவியை நினைச்சு பாடுற பாட்டு. மைசூர்காரன் நீ, உன் பொட்டாட்டி நினைச்சுக்கிட்டு சவுண்ட் எக்கோலாம் வச்சு விடும், வச்சு விடு. எல்லாரும் அவங்க உங்க மனைவியை நினைச்சுக்கோங்க. இது நான் என் மனைவிக்காக பாடுறேன். ஓம் புருஷன் இந்த பாட்டு தான் பாடுவார் உன்னை நினைச்சு, ஓம் புருஷன் இந்த பாட்டு தான் உன்னை நினைச்சு பாடுவாரு. எல்லாரும் கணவரும் அவங்க மனைவி நினைச்சு பாடக்கூடிய பாடல் பாடுறேன். எல்லாம் ஜோரா கைதட்டுங்க. மரணம் என்னும் தூது வந்தது, அது மங்கை என்னும் வடிவில் வந்தது, சொர்க்கமாக நான் நினைத்தது இன்று நரகமாக மாறிவிட்டது. பெண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை பித்தனாக்கி அலைய வைப்பது, ஆண்கள் காட்டும் அன்பு என்பது நம்மை ஆப்படிச்சு அசர வைப்பது. யாருக்காக? இழுக்கிறது எனக்கு. நீங்க ஏன்டா தண்ணி குடிச்சிய? முடிச்சு விடுறதுக்கு எப்படி ஆள் ரெடியா இருக்கு பாரு. என்னங்க இப்படி பாடிட்டீங்க? என் மனைவி நினைச்சா இந்த பாட்டு வர இவ்வளவு பேர் கை தட்டினாங்கன்னா என்ன காரணம்? என்ன காரணம்? பாட முடியாம இருந்திருக்காங்க, நான் பாடி விட்டேன், அவ்வளவுதான் காரணம். வெளியே சொல்ல முடியாத ராணுவ ரகசியத்தை வெளியிட்டது நான் தான். அதெல்லாம் இல்லைங்க, திருமணம் ஆனதுக்கு அப்புறம் சந்தோஷம் வரணும்னு வச்சுங்களேன்,
நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. அப்படியா? பாக்குறதுக்கு இருக்க பிடிச்ச மாதிரிதான் இருப்பாரு. அந்த மனுஷன் எப்ப வருவார்னு நான் மனைவி எப்படி தெரியுமா சொல்வேன்? எப்படி? ஏ மச்சா 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 அசம் மச்சானே, இந்த அழகு செய்த உண்மையில தானே சமச்சேனே. ஏ மச்சா 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 அசம் மச்சானே, இந்த அழகு செய்த உண்மையில தானே சமச்சேனே. பெருமையா பீத்திக்கிறாத. உன்னைய போட்டா மட்டும் அதுல பூ வச்சு பொட்டு வச்சு ஆசைப்பட்டிருக்காந்தாலும் நீ வந்து இங்க பெருமையா சொல்ற. அப்படிலாம் இல்லைங்க. அவரு என் போட்டோக்குள்ள மாலை போற மனுஷனாங்க நடுறே. அவரு எனக்கு அவரு நல்லா இருக்கணும். எத்தனை நாள் ஏழு நாள் விரதம் இருக்கிறேன் தெரியுமா நானு? அப்படியா? ஏழு நாள் விரதம் இருக்கிறேங்க. என் புருஷன் நல்லா இருக்கணும்னு? அப்படியா? ஆமா நடுறே. ஏழு நாளா? ஏழு நாள் விரதம். எல்லா தெய்வத்துக்கும் இருக்கிற எல்லா தெய்வத்துக்கும் நாங்க விரதம் இருக்கோம். திங்க கிழமை வரதான், செவ்வாய் கிழமை வரதான், ஏழு நாள் விரதம் இருக்கு. ஆமா நடுறே. எதுக்கு? புருஷன் நல்லா இருக்கணும். புருஷன் நல்லா இருக்கணும்னு ஏழு நாள் விரதம் இருக்க வேண்டாம். ஒரே ஒரு விரதம் புருஷன் நல்லா இருப்பேன். என்ன விரதம்? மௌன விரதம், புருஷன் அவன் பாட்டுல இருப்பேன். இவ்வளவு பண்ணிட்டு எதுக்கு திரு நாள் விரதம்? அப்பெல்லாம் நினைக்காதீங்க. இப்ப உங்க மனைவி உங்களுக்கு ஒரு காஃபி போட்டு வந்துறாங்கன்னு வச்சுப்போம். சரி, அந்த காஃபில ஈ விழுந்துருது, எப்படி திட்டுவீங்க? காஃபில ஈ விழுந்தாவா? என்றால் இந்த ஈ கூட மயங்கி விட்டது. நான் தான் உன் காஃபிக்கு மயங்கி விட்டேன் என்றால் இந்த ஈ கூட மயங்கி விட்டது. இதே ஒரு பள்ளி விழுந்திருந்தா உன் புருஷனே மயங்கி இருப்பானே. கிருட்டு 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 சுத்தி மந்தன விழுந்திருப்பானே. அப்புறம் ஏங்கா நம்மளாம் நம்ம பள்ளி விழுந்ததை கொடுப்போமா கணம்? ஆத்தம் போதுதான் தெரியும் பொத்து பொத்துன்னு விழுவும் லோட்டாவில. அதெல்லாம் இல்லைங்க. ஆனா ஏன் மாமாவ நடுவர்களே, நீங்க மட்டும் தாங்க பாத்துருக்கீங்க, வேற யாரும் பார்த்தது கிடையாது. இந்த இடையர் பாளையத்துல கூட அந்த மாதிரி ஒரு ஆண் மகனே இல்லை. தமிழ்நாட்டுல கிடையாது. சத்தியமாங்க, பாத்துருக்கங்க. சத்தியமா சிரிக்காதீங்க. எப்படி தெரியுமா இருப்பாரு? வீரபாண்டிய கட்டபொம்மன் மாதிரி இருப்பாரு. வார்த்தையை திருத்தி பேச, வீரபாண்டிய குட்டபொம்மன். உனக்கே இடுப்புக்கு தான் இருப்பேன். இந்த ஆள் புருஷனை பத்தி எனக்கு தெரியுங்க. அந்த ஆளுக்கு டிஎஸ் பட்டியிலே காலி எட்டாதுங்க. கிருன்னு ஓடிக்கிட்டு போவேன். எங்க குண்டுகள் இருந்தா அதில் காலை வச்சுதான் அந்த ஆள் இறங்குவான். ஒரு சைக்கிள் வச்சிருக்கான், இடையில பார்க்கம்பி கிடையாது, காலை தூக்கி போட முடியாது. லேடி பேடு சைக்கிள் வச்சிருக்கான் அந்த ஆள். டவுன் பஸ்ல படி எட்டாதுங்க. ரெண்டு கட்டப்பைய போட்டு மேலே ஏறிக்கிட்டு கயிறை போட்டு இழுப்பாங்க. உன் புருஷனை பத்தி இங்க வந்து பேசுறேன். ஏங்க சத்தியமா அப்பெல்லாம் நம்பாதீங்க. குள்ளம் தான் நான் ஒத்துக்கிறேன். ஆனா ஆள் குள்ளமா இருக்க ஆளை வச்சு முடிவு பண்ணாதீங்க நடுவர்களே. பொங்கல் அன்னைக்கு, மாட்டு பொங்கல் அன்னைக்கு சன் டிவில லைவ் டெலிகாஸ்ட்ல ஜல்லிக்கட்டை போட்டாங்கல்ல, அதுல ஏ மாமாவ நீங்க வேர்க்க விறுவிறுக்க பாத்திருக்கீங்க. பார்த்தேனே பார்த்தேன். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டுல அங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தார். மிகப்பெரிய மாடுபிடி வீரர் கடல ஜோரா கை தட்டுங்க. நான் சொல்றேன், நம்பி தட்டாதீங்க. அங்கே இங்கேயும் ஓடிக்கிட்டே இருந்தார். ஆமா, வாட்டர் பாக்கெட் வியாபாரம் பண்ணா. கூலிங் 5 ரூபாய் சாதா 3 ரூபாய், கூலிங் 5 ரூபாய் சாதா 3 ரூபாய். இன்னொரு பெரிய பைய ஒன்னு வச்சிருந்தாரம்மா. ஏ சாணி உரக்கத்தை ஜல்லிக்கட்டுல பாருங்க சார், ஜல்லிக்கட்டுல யா சார் காலமாட்டம் மட்டும் அவுத்து விடுறான்.
பசுமாடை அவுத்து விடுறது இல்ல. ஏன் பசுமாடை அவுத்து விட்டா நிப்பாட்டி பால் கறந்துருவாங்க. அதுலயும் ஜல்லிக்கட்டுல பாத்தீங்களா, ஜல்லிக்கட்டுல யார் யாரா மாடு முட்டி பெரிய ஆஸ்பத்திரியில படுத்து கிடக்குறான்னு பாருங்க. உன்னை பார்த்த நேரம் ஒரு மண் எடுத்து படுத்தோனோ, ஓ கண்ணை பார்த்த நேரம் நல்ல வேலை வெட்டி செய்ய தோணும். மிகப்பெரிய அழகான பட்டிமன்றம் வச்சிருக்காங்கல்ல, நீங்க நடுவரா இந்த வீட்டில் இருக்கிற இந்த மேடையில நான் நிக்கிறேன்னு நினைக்கிறீங்க? அப்புறம் எங்கம்மா இருக்கிற? சத்தியமா நான் நிக்கல நடுவில். அப்புறம் எங்கம்மா? நான் தாங்க அங்க நிக்கிறேன். ஆனா என் மனசு பாண்டிச்சேரியில உள்ள மாமா முத்து சுமா கொத்து கொத்தா சுத்தி சுத்தி வருதுங்க. இவ்வளவு தூரம் தள்ளி அவனை நிம்மதியா இருக்க விடலையே நீ. எப்படி தெரியுங்களா சுத்தது? மீன்குடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றார். மீன்குடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றார். ரதியோ மதியின் அருகி, முகமோ மதியின் அழகி, உறவின் சுகமே இரவே தருமை காதல் தேவனி பூஜையினால் இடி. மீன்குடி தேரில் மன்மதராஜன் ஊர்வலம் போகின்றார். இப்ப ஓம் புருஷன் மன்மதராசா முத்து பாண்டிச்சேரியில ஊர்வலம் போய்கிட்டு இருக்காரு. ஏங்க மணி பத்தர இல்லங்க, போறது போகட்டும், நல்ல தெருவா பார்த்து ஊர்வலம் போச்சு. அப்படிலாம் சொல்லாதீங்க. இடையர் பாளையத்துக்கு பட்டிமன்றம் பேசுறதுக்காக மகாராஜன் சார் பட்டிமன்றத்துக்கு போயிருக்கிறாளே, நல்லா தமிழ் எடுத்து சொல்லணும்னு பாண்டிச்சேரில ஒரு ஆஞ்சநேயர் கோயில ஒரு விநாயகர் கோயிலையும் நினைச்சு பூஜை பண்ணுவாருங்களே. இப்போ புருஷன் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்படியோ தவம் கிளையாமல் இருந்தாலும் சரி. ஏன் நடுவுகளே? கைலாசாக்கு போயிடாம பாத்துக்க. இங்க பாஸ்போர்ட் போடுறாங்களா? அங்கெல்லாம் இல்லைங்க, அப்பெல்லாம் இல்லைங்க. மாமா அங்க இருந்தாலும் என் மனசு அங்க வர சுத்தி தாங்க இருக்கும். மாமனே உன்னை காங்காம வட்டியில் சோறு உண்ணாம, மாமனே உன்னை காங்காம வட்டியில் சோறு பொங்காம, பாவினா பருத்தி நாரா போனேனே, கவந்தாங்கத்தி போனாலும் கதவுதான் சத்தம் போட்டாலும் உன்முகம் பார்க்க ஓடி வந்தேனே. ஒத்தையில் ஓட கரையோரும் கத்தையை உன் பேர் சொன்னேனே, ஒத்தையில் ஓடும் ரயிலோரும் கத்தையை உன் பேர் சொன்னேனே, அந்த ரயில் தூரம் போனதும் நேரம் ஆனதும் கண்ணீர் விட்டேனே. முத்து மாமா என்ன விட்டு போகாதே, ஏ ஒத்த உசுறு போனா மீண்டும் வாராதே. காக்கா எழுப்பா மியூசிக் போட்டுக்கிருந்தேனா? நடுவர்களே, ஒரு புது மதமான தம்பதியர்கள் ஒரு தாலி கட்டுறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த தாலியோட ஈரம் காயறதுக்கு முன்னாடி அந்த புருஷன் வெளிநாடு போயிடுவான். அந்த வெளிநாடு போன புருஷனையும் நினைச்சிட்டு ஒரு தமிழச்சு வாழ்வா பாருங்க. அது ஒரு கவிஞன் அழகா சொல்வாரு, உழுதவன் கணக்கு பார்த்தா உழப்பு கூட மிஞ்சாதுன்னு புழுதியை தட்டிட்டு புறப்படுற வெளிநாடுன்னு சொன்னீங்க. கூழோ கஞ்சியோ கூட இருப்போம்னு நான் அழுதேன், அழகே நிறுத்தப்புள்ளன்னு அடுக்குனிங்க வசனத்தை. நூறு தென்ன மத்தியில மெத்த வீடு ஒன்று கட்டணும், பக்கத்துல படகு கார் ஒன்று நிக்கணும், கடகண்ணி வச்சு காசு பணம் சேர்க்கணும், 100 பவுனோட ஓடி வரம் பாருபுள்ளன்னு புறப்பட்டீங்க. ஏ ராசா ஏரோப்ளைன்ல பறக்கையில தரையில கடந்து தவிக்குது ஏன் மனசு. மாட்டு சாணத்தை கூட தேய்ச்சி கழுவ ஒப்பில்லாதவன் இப்ப கக்கூசு கழுவுறன்னு கண்ணீர் விட்டீங்க. ஏ ராசா ஏரோப்ளைன் பறக்கையில என் மனசு திக்கு திக்குன்னு அடிச்சது. கண்ணை முடிச்சு பார்த்தா 3 வருஷம் ஆச்சு, அனுப்பின பணம் எல்லாம் கடனுக்கே சரியா போச்சு. கொடுத்த காசுல ஊரு எல்லையில ஒரு காண இடம் வாங்கி தேரோட இடைவெளியில தென்னநீர் நட்டு போர் வச்சு புல்லெல்லாம் வளர்ந்துருச்சு. கொழு கொழுன்னு நிக்குதையா, குருத்தெல்லாம் சிரிக்குதையா. வந்து பாருமையான்னு சொன்னா அடி கூறு கட்டவளே வீடு ஒண்ணு கட்டுன்னு சொன்னீங்க. வீடு கட்டி விளக்கேத்தி கண்ணை பூத்து நான் காத்திருந்தா வச்ச தென்னைக்கு வயசாராச்சு, பச்சை பிள்ளையா தெரிஞ்சதெல்லாம் 10 குலம் தள்ளிடுச்சு. மாமா நான் வந்துட்டேன்னு சொன்னீங்க. என்ன பத்தி நினைக்கையில, என்ன பத்தி நினைக்கையில என் ஈரகுலம் நடுங்குதையா. ஏன் வயிறு பொட்டக்காடா போறதுக்குள்ள புறப்பட்டும் வாருமையா. சீமதூரை நீங்க சீக்கிரமா வருவீங்கன்னு தெரிஞ்சதும், சீமதூரை நீங்க சீக்கிரமா வருவோன்னு தெரிஞ்சதும் பறக்கிற பிளைன் எல்லாம் பார்த்து பரிதவிக்குது ஏன் மனசு. இன்னைக்கு ஏராசா நீங்க வரீங்கன்னு தெரிஞ்சதும் சென்னைக்கு புறப்பட்டு நான் வந்தேன். ஏரோப்ளைன் வந்துருச்சுன்னு எல்லாரும் வந்தாங்க. எக்கி எக்கி பார்க்கையில திக்கு திக்கிடுச்சு. தூரத்துல வர்றது என் துரதான்னு நினைச்சு திகச்சு நான் நிக்கையில தேன்மொழின்னு கூப்பிட்டீங்க. வயச வித்து வாங்கிட்டு வந்தது நினைச்சு நான் அழறது தெரியாம அத்தா நான் வந்துட்டேன்னு ஆறுதல் சொன்னீங்க.
நூறு பவுனோட பீரோவில் பத்திரமா இருக்கு. மெத்த வீடும் கட்டியாச்சு, படகு காரும் நிக்குது. வயசை வித்து வாங்கிட்டு வந்தது இதெல்லாம் என்னத்துக்கு? தூர தேசம் போனவரே, தூர தேசம் போனவரே, எனக்கு தூரம் நின்று நாளாச்சு. மாமா நான் கடை திறக்க போறேன்னு சொல்றீங்க, என் கருப்பை செத்த கதை யார்கிட்ட போய் சொல்லுறது? என்னாட்டம் பொண்ணுகளா, என்னாட்டம் பொண்ணுகளா, இனியும் பொல்லாத தேசம் போறேன்னு சொல்ற போய் பையனை ஒரு பொழுதுக்கும் பொண்டாட்டியா போயிடாதீங்கன்னு ஒரு கவிஞன் எழுதுனான் நடுவர்களே. ஏன் தெரியுமா அந்த கவிதையை நான் சொன்னேன்? இன்னைக்கு எந்த சூழல்ல கூட தன் கணவனையே நினைச்சிட்டு வாழற மனைவி வர்ற வாழ்க்கை இன்னைக்கு சந்தோஷமா தாங்க இருக்கும். அம்மா இல்லைன்னா அன்பு போகுங்க, அப்பா இல்லைன்னா அறிவு போகும், தம்பி இல்லைன்னா பலம் போகும். ஆனா எது இல்லைனாலும் சந்தோஷமே வராதுங்க. மனைவி இல்லைன்னா சகலமும் போயிடும் நடுவர்களே. அப்படிப்பட்ட மனைவி வரும் வாழ்க்கை தான் நடுவர்களே சந்தோஷம் தரும். வானவில் வண்ணங்களால் அழகு, வானவில் வண்ணங்களால் அழகு, வாழ்க்கை அவரவர் எண்ணங்களால் அழகு. நல்ல எண்ணங்களோடு வாழுங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆகா, அருமையான பேச்சுமா. அந்த கடைசியா சொன்னீங்க பாருங்க, கவிதை ரொம்ப அருமையா இருந்துச்சுமா. ஒரு மனைவியோட ஏக்கத்தை இவ்வளவு தூரம் மனப்பாடம் பண்ணி சிரமப்பட்டு சொல்லி அதுக்காக ஒரு தடவை கை தட்டு கொடுங்க பாப்போம். அப்படி உண்மையில ஒரு ஏக்கத்தை பதிவு பண்றாங்க பாருங்க. இப்ப நீங்க எல்லாம் கைதட்டுக்கு ரெடியா இருந்துக்கணும். இப்பதான் பட்டிமன்ற உலகத்தினுடைய ஜாம்பவான்களை இறக்கி விட போறோம். தாய்க்கும் மனைவிக்கும் என்ன தெரியுமா வித்தியாசம் நண்பர்களே? மனைவிக்கும் தாய்க்கும் என்ன தெரியுமா வித்தியாசம்? பசிக்க பசிக்க சோறுபடுபவள் மனைவி, பசிக்க பசிக்க சோறுபடுபவள் மனைவி பசிக்க விடாமல் சோறுபடக்கூடியவள் தான் தாய். அந்த தாய் வருகிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை, குடும்பத்தில் எப்படி இருக்கு அப்படின்னு பேசுவதற்காக நீங்கள் அவளோடு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற நேரத்தின் அருமை கருதி நட்சத்திர பேச்சாளர் சிறப்பு விருந்தினர் அருமையண்ணன் பழனி அவர்கள் உங்கள் கைதட்டலோடு வருகிறார். நல்லா கைதட்டி உச்சா.